ஹலோ யூவர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஸ்டெப்பில். ஸோ காருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, அதுக்கப்புறம் சீட்டு, பின்னாடி சீட்டு, ஃப்ரண்ட்டில் உள்ள சீட்ஸ்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டேண்ட் க்ளீன் பண்ணுறோம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம் கார் வாஷ் அதை யூஸ் பண்ணி இந்த ஸ்டேரிங்கில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக க்ளீன் ஆகிடும். ஸோ நம்ம இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கை பிடிச்சி யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கிளாத் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடும். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல க்ளீன் பண்ணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஹெட்லைட் இங்கே தான் நம்ம ஆன் பண்ணுவோம். அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் பண்ணிவிட்டு இந்த சைடில் உள்ள அந்த கேப்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுங்கிறத உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ்லலாம் சின்ன கிளாத் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் இதில் வந்து டஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லைட்டாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மீட்டர் கிட்ட, ஸோ அந்த மீட்டர் பக்கத்தில் வந்து சின்ன கிளாத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும், பெரிய கிளாத் இல்லாமல். ஸோ சின்ன கிளாத்து யூஸ் பண்ணி ரொம்ப நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இது எப்போ வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கு வந்து நம்ம ஒன் டே வந்து, அதாவது வந்து ஒரு ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் கார் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். காரில் போகும்போது ஒரு நல்ல நீட்னஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து உங்களுக்கு லாங் லைஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம காரில் யாராவது வந்து ட்ராவல் பண்ணும்போது வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டில், ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம காரில் மறுபடியும் வந்து அவங்க ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்கு ஒரே விஷயம் வந்து இந்த ஏசியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதாவது சின்ன கிளாத் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ ஏசி ஃபில்டரை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீசை சிஸ்டம், மீசை சிஸ்டத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து மெதுவாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஆஷாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் சுவிச்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிரும். அதனால் வந்து ரொம்ப சாஃப்டான சின்ன கிளாத்தாக யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃபோர்த்து ஸ்டெப்பு. அதாவது வந்து ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி வந்து காரை க்ளீன் பண்ணோன்னு ஃபோர்த்து ஸ்டெப்பில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த கியர் சிஸ்டம் இருக்கும். இந்த கியர் சிஸ்டம் இருக்கிற இடத்துல வந்து நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணுங்கிறத காமிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து பாருங்கள் சீட்டை எப்படி க்ளீன் பண்ணுங்கிறதையும் பார்த்துக்கோங்க. சீட்டை எப்படி க்ளீன் பண்ணுங்கிறத காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபோர்த்து ஸ்டெப். இந்த ஃபோர்த்து ஸ்டெப்பில் சீட்டை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் என்ன எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.